பொது தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 4ல் கல்வி அழகே அழகு புத்தியை தீட்டு பல்துறை கல்வி இதில் மொதல் 3 டாபிக் வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான 8000 க்வெஸ்சனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்ற குடிப்பிறத்தல் வேற்றுமை இதில் மொத்தமாக 75 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்ற குடிப்பிறத்தல் இல்லை மொத்தமாக 7 வினாக்கள் தான் இருக்குது. பீசா குப்புசாமி எழுதிய நூல், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். பீசா குப்புசாமி எழுதிய நூல் எதுனா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் பீசா குப்புசாமி. ஆன்ற குடிப்பிறத்தல் கதையில் வரும் சகாதேவன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? 4ஆம் வகுப்பு. ஆன்ற குடிப்பிறத்தல் கதையில் வரும் சிகாமணியின் மகன் சகாதேவன். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற குறளின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்புடையவர்களாயிருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். பீசா குப்புசாமி யாரோடு நெருங்கி பழகி வந்தார்? ஜெயகாந்தனோடு. ஆன்ற குடிப்பிறத்தல் கதையில் வரும் சிகாமணியின் தந்தையார் பண்டுக்கிழவர். அடுத்தது வேற்றுமை, இதில் மொத்தமாக 68 வினாக்கள் தான் இருக்கு. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை எவ்வாறு அழைப்பர்? வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை எவ்வாறு அழைப்பார்னா வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? எழுவாய் வேற்றுமை என்று. முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பார்னா எழுவாய் வேற்றுமை என்று. முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இதில் முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வந்து பாவை வந்தால். முதலாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு ஆனவன் ஆவான் ஆகின்றவன். இதில் அனைத்துமே சரிதான். முதலாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுனா ஆனவன் ஆவான் ஆகின்றவன். இதில் அனைத்துமே சரிதான். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எதுனா ஐ. இரண்டாம் வேற்றுமையின் வேறு பெயர் செயற்படு பொருள் வேற்றுமை. முதலாம் வேற்றுமைக்கு வந்து எழுவாய் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமையின் வேறு பெயர் வந்து செயற்படு வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? ஆக்கல் அழித்தல் அடைத்தல் நீத்தல் ஒத்தல் உடைமை. இதில் அனைத்துமே சரிதான். இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரும்னா ஆக்கல் அழித்தல் அடைத்தல் நீத்தல் ஒத்தல் உடைமை. இதில் அனைத்துமே சரிதான். இரண்டாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமைக்கு வந்து சொல்லுறுப்பு இல்லை. மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆள் ஆண் ஒடு ஓடு. இதில் அனைத்துமே சரிதான். மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் எவைனா ஆள் ஆண் ஒடு ஓடு. இதில் அனைத்துமே சரிதான். மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை பொருந்தாது எதுனா நின்று. மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா கொண்டு வைத்து உடன் கூட. இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாது வந்து நின்று. மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் ஆண் எவ்வகையான பொருள்களில் வரும்னு கேட்டிருக்காங்க. கருவி பொருள் கருத்தா பொருள் இல்லை ரெண்டுமே வரும். ஏவும் பியும் சரி. ஆப்ஷன் வந்து டி. மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் ஆண் எவ்வகையான பொருள்களில் வரும்னு கேட்டிருக்காங்க. கருவி பொருள் கருத்தா பொருள். மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் உடனிகழ்ச்சி பொருள் வரும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒடு ஓடு இல்லை ரெண்டுமே சரிதான். மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் உடனிகழ்ச்சி பொருள் வரும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க.
உடு, ஓடு. மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் எந்த உறுப்பு பெரும்பாலும் செயல் வழக்கில் இடம்பெறும்? ஆண். மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் எந்த உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆண். நான்காம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. கு. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு எதுனா? கு. நான்காம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இதில் அனைத்துமே சரிதான். நான்காம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும்னா, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இதில் அனைத்துமே சரிதான். நான்காம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சொல்லுறுப்பு வந்து அனைத்துமே சரிதான். ஆக, பொருட்டு, நிமித்தம், அனைத்துமே சரிதான். நான்காம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம். இல்லை, அனைத்துமே சரிதான். நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வரும்? ஆக. நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வரும்னா, ஆக. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல், இன். ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு எதுனா? இல், இன். ஐந்தாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். இதில் அனைத்துமே சரிதான். ஐந்தாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுனா? இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். இதில் அனைத்துமே சரிதான். ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஒப்பு, எல்லை, ஏது. இதில் அனைத்துமே சரிதான். ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும்னா, நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. இதில் அனைத்துமே சரிதான். ஆறாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. உடைய. ஆறாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு வந்து உடைய. ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது, ஆது, ஆ. இதில் அனைத்துமே சரிதான். ஆறாம் வேற்றுமை உறுப்பு எதுனா? அது, ஆது, ஆ. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எதுனா? ஆறாம் வேற்றுமை. உரிமை பொருளை எந்த பொருள் என்றும் அழைப்பர்? கிழமை. உரிமை பொருளை எந்த பொருள் என்று கூறுவர்னா? கிழமை. ஆறாம் வேற்றுமை உறுப்புகளில் இக்காலத்தில் பயன்படுத்தாத உறுப்புகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆது, ஆ. ஆறாம் வேற்றுமை உறுப்புகளில் இக்காலத்தில் பயன்படுத்தாத உறுப்புகள் எவைனா? ஆது, ஆ. ஏழாம் வேற்றுமை எதை குறிக்கும் சொற்களில் இடம்பெறும்? இடம், காலம். ஏழாம் வேற்றுமை எதை குறிக்கும் சொற்களில் இடம்பெறும்னா, இடம், காலம். ஏழாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுவும் இல்லை. ஏழாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு வந்து எதுவும் இல்லை. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரிதான். ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் வந்து கண், மேல், கீழ், கால், இல், இடம். இதில் அனைத்துமே சரிதான். எட்டாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுவும் இல்லை. எட்டாம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு எதுனா? எதுவும் இல்லை. எட்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? விழி. எட்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்னா, விழி. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே டேஸ் வேற்றுமை என்கிறோம். விழி வேற்றுமை. வேற்றுமை உறுப்புகள் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகள். உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதை எவ்வாறு அழைப்பர்? சொல்லுறுப்புகள். உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதை
எவ்வாறு அழைப்பார்னா சொல்லுறுப்புகள் என்று. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் எவ்வாறு அழைக்கப்படும்? வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் எவ்வாறு அழைக்கப்படும்னா வேற்றுமை தொகை என்று. எந்த வேற்றுமைக்கு உறுப்புகள் இல்லை? முதல் மற்றும் எட்டாம் உறுப்புக்கு. கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஆக்கல் பொருளில். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அழித்தல் பொருளில். கோவலன் மதுரையை அடைந்தான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அடைத்தல் பொருளில். காமராசர் பதவியை துறந்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீத்தல் பொருளில். தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒத்தல் பொருளில். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? உடைமை பொருளில். கருவி பொருளின் வகைகள் கேட்டிருக்காங்க. முதற்கருவி, துணைக்கருவி. இல்ல ஆப்ஷன் வந்து டி, ஏவும் சியும் சரி. கருவி பொருளின் வகைகள் வந்து முதற்கருவி, துணைக்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். கருவி பொருள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும். கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். கருத்தா பொருளின் வகைகள் கேட்டிருக்காங்க. ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. கருத்தா பொருளின் வகைகள் வந்து ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது எந்த கருத்தாவாகும்? ஏவுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது எந்த கருத்தாவாகும்னா ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது ஏவுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? கொடை பொருளில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்னா கொடை பொருளில். கபிலருக்கு நண்பர் பரணர் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நட்பு பொருளில். கவிதைக்கு அழகு கற்பனை என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? தகுதி பொருளில். தயிருக்கு பால் வாங்கினான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அதுவாதல். செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? முறை பொருளில். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? பொருட்டு பொருளில். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எல்லை பொருளில். தலையின் இழிந்த மயிர் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீங்கள் பொருளில். பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒப்பு பொருளில். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எல்லை பொருளில்.
சிலேடை பாடுவதில் வல்லவர் கார்மேகம் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் இந்த பொருளில் வரும். ஏது பொருளில் இல்லென்னும் உறுப்பு இந்த வேற்றுமையில் வரும்? ஐந்து மற்றும் ஏழாம் வேற்றுமையில் ஆப்ஷன் வந்து டி, ஏவும் சியும் சரி, இல்லென்னும் உறுப்பு எந்த வேற்றுமையில் வரும்னா, ஐந்து மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இல்லென்னும் உறுப்பு நீங்கள் பொருளில் வந்தால் அது எந்த வேற்றுமை ஆகும்? ஐந்தாம் வேற்றுமை இல்லென்னும் உறுப்பு நீங்கள் பொருளில் வந்தால் அது எந்த வேற்றுமைனா, ஐந்தாம் வேற்றுமை இல்லென்னும் உறுப்பு இடப்பொருளில் வந்தால் அது எந்த வேற்றுமை ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏழாம் வேற்றுமை இல்லென்னும் உறுப்பு இடப்பொருளில் வந்தால் அது எந்த வேற்றுமைனா, ஏழாம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மூன்றாம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளதுன்னா, மூன்றாம் வேற்றுமை. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? ஆக்கல் பொருள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஆறாம் வேற்றுமை பாரினது தேர். மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஆறாம் வேற்றுமை பாரினது தேர். ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர். இதோட பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் நான்கு முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து பார்க்கலாம்.